தமிழகத்தை மிரட்ட காத்திருக்கும் பனிப்பொழிவு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை இருக்கே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படும். குறிப்பாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதே பனிப்பொழிவினுடைய தீவிரம் என்பது அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேலும் பனிப்பொழிவு தீவிரமாகக்கூடும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்படும். ஆகவே வரும் நாட்களில் தமிழகத்தில் குளிரின் தாக்கம் அதிகரிக்கும். தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போதே பனிப்பொழிவு காணப்பட்டு வரும் நிலையில் மேலும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறைஞ்சபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்படும். இயல்பை விட குறைய தொடங்கியுள்ளதால் மேலும் பனிப்பொழிவுடைய தீவிரம் அதிகரிக்கும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படுவதால் மழை வாய்ப்புகள் கிடையாது. தமிழகத்தில் இன்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த 24 மணி நேரத்தில் வறண்ட வானிலையே நிலவியது, மழை எங்கும் பதிவாகவில்லை. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் இதே போலவே தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குளிரின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கு வானிலை இருக்கே நீங்கள் கேட்டீங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.